ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாசி மொட்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம 150 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபடணுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ரத்தத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து உடைச்சிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து உடைக்கும்போது இதை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாங்க. அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சில இடத்துல ரத்தத்திலே உப்பு போட்டிருப்பாங்க, ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருந்துச்சுன்னா இங்கே நம்ம கம்மியாக உப்பு போட்டால் போதும். இப்போது நம்ம உடைச்சி வச்சிருக்கிற ஆட்டு ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது ரொம்பவுமே ஈஸியான டிஷ்ஷுங்க, ரொம்ப உடலுக்கும் நல்லது. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ ரத்தத்தை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது ரத்தம் எல்லாமே மசாலாவில் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி இதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 1/2 முறை அளவுக்கு தேங்காவை திருவி வச்சுருக்குறோங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு நல்லா கூடும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூடான ரத்த பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஷ்ஷு, ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.